நம்ம தளபதி விஜய் அவருடைய நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பில் தற்போது உருவாயிட்டு வர படம் தான் கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் கோட். இந்த படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கிட்டிருக்காரு. படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி தளபதி விஜய் அவருக்கான போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. அதே வேளையில் இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏற்கனவே வெளியாகியிருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்க்கு பார்த்தா அப்படின்னா ஒரு கலவையான விமர்சனம் கிடச்சிருந்துச்சு. அதே வேளையில் இந்த ஒரு செகண்ட் சிங்கிள் சாங் பார்த்தா அப்படின்னா கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் ஏற்கனவே விஜய் அவருக்கான போர்ஷனும் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் படத்துக்கான சாங்க்கான ஷூட்டிங் ஒரு புறம் தற்போது சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற கூடுதல் தகவல் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள் சாங்க்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது முடியும் பட்சத்தில் தளபதி விஜய் அவருடைய பிறந்தநாள் பேசலாம் இந்த செகண்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே வேளையில் ஒரு சர்ப்ரைஸான தகவல் பார்த்தோம் அப்படின்னா கடந்த இரு தினங்களாக வெளியாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். தளபதி விஜய் அவருடைய கோட் படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமியோ ரோல் பண்ண இருக்காரு. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன் இணைஞ்சு நடிக்கும் பட்சத்தில் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் பார்த்தோம் அப்படின்னா தற்போது அவருடைய அமரன் படத்தில் பிஸியாக இருந்துட்டுருக்காரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் பார்த்தா அப்படின்னா படத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே வேளையில் தான் இந்த படத்துலேயும் அவர் சின்ன ஒரு கேமியோ ரோல் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. மேலும் வெங்கட் பிரபு பார்த்தா அப்படின்னா இந்த கோட் படத்தை முடித்ததுக்கு பிறகு சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் இயக்க போகிறாரு அப்படின்ற தகவல் ஏற்கனவே கிடச்சிருந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் சிவகார்த்திகேயனை இந்த கோட் படத்துக்குள்ளே வெங்கட் பிரபு கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற தகவல் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் விஜய் இவங்க ரெண்டு பேருமே கோட் படத்தில் இணைஞ்சு நடித்து அது ஒரே ஃப்ரேமில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி ஏற்கனவே இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி விஜயகாந்த் அவரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட் படத்தில் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிச்சயம் எதிர்பார்க்கலாம்.